ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேக் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கேக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 முட்டைக்கு 1 கப் ஜீனி எடுத்துக்கலாம். 1 கப்னா அது வந்து 120 கிராம் அளவு வரும். நம்ம வந்து 1 கப் ஜீனிக்கு 1 கப் மைதா அதே அளவில் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சுகர் வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிளெண்டரில். பாருங்கள், இப்போ நல்லா முட்டை ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அதையும் மைதாவையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் மைதா எடுத்துருக்கேன். 1 கப் மைதாக்கு நீங்கள் எந்த இதில் அளக்குறீங்களோ அதே இதில் 1 கப் மைதாக்கு 1 கப் சீனி தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த சளிச்ச மாவை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு டின்னில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவி மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக்கை வந்து குக்கரில் வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சு. நான் இப்போ கேக்கை வச்சு நம்ம ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு நான் பார்த்தேன், ஆனால் வேகலை. பாருங்கள், நல்லா அப்படி ஒட்டிட்டு வருது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சேன், வெந்துருச்சு. 25லேருந்து 30 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு கேக்கு வேக. அவ்வளோதான், இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கேக் ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக ஓவனில் செய்கிறது போலவே வந்திருக்கு. நான் வந்து ட்ரஃபிள் வந்து எப்படி செய்கிறது, ட்ரஃபிள் பேஸ் வந்து எப்படி செய்கிறது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து எடுத்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வரணும். அப்போ தான் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேக் வந்து நான் 3 லேயராக வெட்டி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜீனி தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம் மேலே.
அடுத்து நம்ம செகண்ட் லேயரை வச்சு அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மறுபடியும் செஞ்சிகிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கேக் மேலே ஊற்றுறதுக்காக நம்ம அந்த ட்ரஃபிளை வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கேக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு 10 minutes ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நம்ம சாக்லேட் ஊற்றுறப்ப மெல்ட் ஆகாமல் இருக்கும். சாக்லேட் வந்து நீங்கள் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா க்ரீம் உருகிடும். அவ்வளோதான், இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரஃபிள் கேக்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து 800-900 வரைக்கும் விற்கிறாங்க. அவ்வளோ ரிச்சான ஒரு கேக் இது. அந்த ட்ரஃபிள் க்ரீமே எடுத்து அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் வந்து உங்களோட இஷ்டம்தான், எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து ஆர்டர் எதுவும் கிடையாது, இது வீட்டுக்காக தான் செஞ்சது. வெயிட் பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட இருந்துச்சு, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு இந்த கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரஃபிள் பேஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா விப்பிங் க்ரீம் எடுத்து நீங்கள் அதில் சாக்லேட் மெல்ட் பண்ணி அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.